சிரியாவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளில் சில வெளிநாட்டு சக்திகளின் ஈடுபாடு இருப்பதாக நமது மத்திய உள்துறை செயலர் திரு ராம் டி பிரதான் நேற்றிரவு நெல்லிப்பூட மனைவி உள்ள வாங்க தெரியுமே இவ்வாறு கூறிய அவர் அந்த வெளிநாட்டு சக்திகளின் பெயர் குறிப்பிட மறுத்துவிட்டார். உட்காருங்க. வாரம் வெள்ளி சனிக்கிழமைகளில் நமது நாட்டின் வட மாநிலங்களில் என்ன விஷயம் சொல்லுங்க. வாலிபருக்கு உடனடியாக சிறுநீரகம் தேவைப்படுகிறது. இரத்த வகை ஓ பாசிட்டிவ். சிறுநீரக தானம் செய்ய விரும்புவோர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 452736. மீண்டும் சொல்கிறோம், 452736. டாக்டர், நான் நந்தினி பேசுறேன். உங்க பேஷண்ட் திலீப்புக்கு சிறுநீரக தானம் செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். டெஸ்டுக்கு நான் ரெடி. சூர்யா, நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். எதுக்கு? பிளீஸ், நீங்க அப்செட் ஆக கூடாது. திலீப் தெரியும் இல்லையா? முன்னாள் கணவர். அவருக்கு அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, கிட்னி ஃபெயிலியர். சரி, அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு நான் தான் கிட்னி கொடுக்க போறேன். டெஸ்ட் எல்லாம் கூட முடிஞ்சாச்சு. இன்னும் 4 நாள்ல அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தி ஆகணும். யார கேட்டு இந்த முடிவுக்கு வந்த? யார கேட்கணும்? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? அனுமதி கேட்டிருந்தா நீங்க சரின்னு சொல்லிருப்பீங்களா? அது வேற விஷயம். என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? நீ எனக்கு மனைவியாக போறவ. இன்னும் மனைவி ஆகலையே. கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறியே? இதுவும் நந்தினி ஸ்டைலோ? ஆபத்துல இருக்கிற யாருக்குமே உதவி செய்யறதும் நந்தினி ஸ்டைல் தான். செத்துக்கிட்டு இருக்கிற அவருக்கு உதவி பண்ண என்னன்னு தோணுச்சு? அதாவது உன்னுடைய ஒரு கிட்னிய தானமா கொடுக்கற அளவுக்கு. ஆமா. இந்த முடிவுக்கு மனிதாபிமானம் காரணமா இல்ல முன்னாள் கனவுங்கிற காரணமா? ரெண்டுமே காரணமா இருக்கலாம். இல்ல, நான் சொல்றேன், முன்னாள் கனவுங்கிற ஒரே காரணம்தான். சரி, அப்படி வச்சுக்குவோம். ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன், நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் உன் முன்னாள் கனவை உன்னை ஒரு நாள் கூப்பிட்டா நீ போயிடுவியா?